யூடியூப் நெக்ஸ்ட் அப் 2018க்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ ஓப்பனில் இருக்குது. இது பல பேர்த்துக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, சின்ன சேனலும் சரி பெரிய சேனலும் சரி இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. சின்ன சேனல் அப்படின்னா 10,000 சப்ஸ்கிரைபருக்கு உள்ளே இருக்கிற சேனல் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. 100,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது. ஸோ 10,000 to 1,00,000 சப்ஸ்கிரைபருக்குள்ளே இருக்கிறவங்க தான் இந்த ஒரு கான்டெஸ்ட்லேயே அட்டன் பண்ண முடியும். இது வந்து ஒரு கான்டெஸ்ட். இதோட ஓவர் வியூ என்னன்னு பார்த்துட்டு இது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து வருஷம் வருஷம் நடத்துகிற ஒரு ஈவெண்ட்டு தான், ஒரு கான்டெஸ்ட்டு. ஸோ இந்த கான்டெஸ்ட்டில் வின் பண்ணுறவங்க வந்து அங்கே போய் சில விஷயங்கள் கற்றுக்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க யூடியூப் வந்து ஸ்பான்சர் பண்ணுற ஒரு ஈவெண்ட்டு. ஸோ அவங்களே உங்களோட ட்ராவல் அப்புறம் அக்காமடேஷன் இதுக்கெல்லாம் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ ஜாலியாக இருக்குது பாருங்கள். யூடியூபே நம்மளுக்காக செலவு பண்ணி நம்மளுக்கு சில விஷயங்கள் கற்றுத்தருது, அதுக்காக அவங்களே பேவும் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இந்த யூடியூப் நெக்ஸ்ட் அப் 2016க்கே நான் அப்ளை பண்ணேன். அப்போ வந்து நாங்கள் சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மீட் பண்ணாமல் போயிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து 17ல் எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஏன்னா எங்கள் சேனல் வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்துருச்சு. இப்போ திருப்பியும் 18ல் நாங்கள் பல சேனல்ஸ் ஆரம்பித்ததுனால அதில் ஒரு சில சேனல் வந்து 10,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்குது, 100,000 சப்ஸ்கிரைபருக்கு உள்ளே இருக்கிறதுனால எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி வந்திருக்கு. நானும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு உங்களுக்கும் சொல்ல போகிறேன். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போமே. ஃபஸ்ட்டு இந்த யூடியூப் நெக்ஸ்ட் அப் 2018 இது வந்து டெல்லியில் நடக்கிற ஒரு ஈவெண்ட்டு, அக்டோபர் மாதம் நடக்கும். ஸோ நீங்கள் இப்போ இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19 ஜூலை 2019 முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் குவாலிஃபை ஆகி இந்த கான்டெஸ்ட்டில் வின் பண்ணுறீங்க அப்படின்னா, இது வந்து பெரிய கான்டெஸ்ட்லாம் கிடையாது. அவங்க சில ஒரு 4 கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லுவீங்க, பதில் சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. அவங்க அது அவங்க பார்த்துட்டு ஓகே அப்படின்னா உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த வின்னர்ஸ் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் அவைல் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வாரம் அங்கே போய் ஃபிலிமிங் அப்புறம் ப்ரொடக்ஷன் பற்றியெல்லாம் லேர்ன் பண்ணலாம். எஜுகேஷ்னல் ஒர்க் ஷாப்லாம் இருக்கும். 67,500 ரூபாய் மதிப்புள்ள ப்ரொடக்ஷன் கீர்க்குரிய வவுச்சர்லாம் தராங்க. சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்குறதுக்குரிய வவுச்சருன்ற மாதிரி தான் மீன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 3 மந்த்ஸ் சப்போர்ட் கொடுப்பாங்க. இந்த கிளாஸுக்கு நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு முடிச்சதுக்கப்புறமும் 3 மந்த்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. யூடியூபே அஃபிஷியலாக நம்மளுக்காக செலவு பண்ணி நம்மளை லேர்ன் பண்ண வைக்கிறதுக்காக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஓகே, இது இந்தியாவில் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து பல நாடுகளில் நடக்குது. வருஷத்தில் அப்படியேவும் ஒரு ரொட்டேஷனில் வரப்போ இந்தியாவிலையும் இது வருது. வேறு இந்த வருஷம் வேறு எந்தெந்த நாட்டில் நடக்குதுன்னா, லண்டனில், லாஸ் ஏஞ்சல்ஸில், நியூயார்க்கில், மெக்சிகோ, அப்புறம் இந்தியாவில் டெல்லியில் நடக்குது. இந்தியாவில் நடக்கிற ஈவெண்ட் வந்து அக்டோபர் மாதம் நடக்கும். ஸோ இதை பற்றி இப்போ ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டோம். இது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்லேருந்து 100,000 சப்ஸ்கிரைபருக்கு உள்ள உங்கள் சேனல் இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி வந்திருக்கும். அதில் வின் எ ட்ரிப் டு நெக்ஸ்ட் அப் கிரியேட்டர் கேம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களோட டேஷ்போர்ட்லேயே வந்திருக்கும். ஸோ அதில் என்டர் நவ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து இந்த யூடியூப் நெக்ஸ்ட் அப் ஈவெண்ட் பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். இந்த ஈவெண்ட் பேஜில் நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இங்கே அப்ளை நவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி ஹவு டு என்டர் அப்படின்றத காட்டியிருப்பாங்க. இங்கே வந்து நம்மளோட எலிஜிபிலிட்டியை நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். செக் எலிஜிபிலிட்டி அப்படின்ற அந்த பட்டனை இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் ஒரு 4 கேள்வி கேட்குறாங்க. முதல் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு மெனி சப்ஸ்கிரைபர் டு யூ ஹேவ் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து கம்மியான சப்ஸ்கிரைபரை செலக்ட் பண்ணாலும் அதிகமான சப்ஸ்கிரைபரை செலக்ட் பண்ணாலும் நம்ம எலிஜிபிலிட்டி மீட் பண்ண மாட்டோம். ஸோ 10,000 சப்ஸ்கிரைபர் டு 1,00,000 சப்ஸ்கிரைபர் இருக்குது உங்கள் சேனல் அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணோடனே நெக்ஸ்ட் கேள்வி கேட்கும். ரெண்டாவது கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆர் யூ எ யூடியூப் பார்ட்னர் வித் மானிட்டைசேஷன் எனபிள்டு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ உங்கள் சேனலுக்கு மானிட்டைசேஷன் எனபிள் ஆயிருக்கா அப்படின்றது தான் ரெண்டாவது கேள்வி. ஸோ உங்கள் ஆன்சர் எஸ் அப்படின்ற பட்சத்தில் 3வது கேள்விக்கு போகலாம். 3வது கேள்வியில் இஸ் யுவர் அக்கௌண்ட் இன் குட் ஸ்டாண்டிங்கா இல்லையா அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ குட் ஸ்டாண்டிங் அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. குட் ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து எந்த ஒரு காப்பரேட் ஸ்ட்ரைக்கும் இல்லாமல் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கும் இல்லாமல் இருக்கிறது தான் குட் ஸ்டாண்டிங். ஸோ அது இருந்தால் நீங்கள் எஸ்ன்னு கொடுக்கலாம். 4வது கேள்வியாக, ஹவ் யூ அப்லோடட் அட்லீஸ்ட் 3 நியூலி கிரியேட்டட் வீடியோ டு யுவர் சேனல் இன் 90 டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஒரு கடைசி 90 நாளில் நீங்கள் ஒரு 3 புது வீடியோ அப்லோட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது தான் அந்த கேள்விக்குரியது. அதுவும் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா எஸ் கொடுக்கலாம். ஏன்னா பொதுவாகவே நம்ம ஆளுங்க வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ நம்ம விடுவோம்.
ஸோ அப்படின்றப்ப 3 மாதத்துக்கு 3 வீடியோ விட மாட்டோமா, ஸோ அதுவும் எலிஜிபிள் ஆயிடுவோம். ஸோ இதெல்லாம் எலிஜிபிள் ஆனாலே யூஆர் எலிஜிபிள் அப்படின்னு ஒரு இது வந்துடும். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் சவுண்ட்ஸ் லைக் யூ குட் பி அ கிரேட் ஃபிட் ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டெப், ஆல் யூ நீட் டு டூ இஸ் ஃபைண்ட் அ நெக்ஸ்ட் ஸ்டெப் கான்டெஸ்ட் இன் யுவர் கண்ட்ரி டு கெட் ஸ்டார்டட் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம எலிஜிபிள் அப்படின்றத அவங்களே உறுதிப்படுத்திட்டு உங்கள் கண்ட்ரியில் இந்த ஈவெண்ட் நடக்குதான்றத செக் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. நம்ம கண்ட்ரியில் நடக்குது, ஏன்னா இது வந்து டெல்லியில் நடக்கிற ஒரு ஈவெண்ட். நெக்ஸ்ட் பேஜில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, வி ஆர் அக்செப்டிங் அப்ளிகேஷன் ஃபார் ஃபாலோயிங் கேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லி ஜூலை 19 முடிய அது இந்த அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அதுவும் எந்தெந்த ஊருக்குன்றதையும் காட்டியிருக்கிறாங்க. நம்மளுக்கு தேவை வந்து டெல்லி, ஸோ டெல்லியை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம டெல்லியை செலக்ட் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இந்த ஈவெண்ட்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வருது. ஸோ இந்த ரூலெல்லாம் வந்து நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு PDF ஃபைலே கொடுத்துருக்குறாங்க. அதில் ரொம்ப ஒரு 10 பேஜ் உள்ள ஒரு PDF ஃபைலாக இருக்குது. ஸோ பைண்டிங் அக்ரிமெண்ட், ஸ்பான்சர், அதை பற்றிலாம் ரொம்ப எலாபரேட்டாக சொல்லியிருக்காங்க. அதில் எலிஜிபிலிட்டி வந்து 4 எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம இப்போ தான் அதை பார்த்தோம். அப்புறம் எப்படி இந்த ஈவெண்ட்டுக்கு என்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா பேசிக்காக அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் ஸ்கோரிங், ஜட்ஜிங் ரவுண்டு, அதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயில்டாக போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஹோட்டல் அக்காமடேஷன் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அது அவங்களே பே பண்ணுவாங்க அப்படின்றதையும். ஸோ ரொம்ப நுணுக்கமாக சில பாயிண்ட்ஸ் இருக்குது, அது நம்ம அப்புறம் பார்ப்போம். ஏன்னா ஒன்ஸ் நம்ம எலிஜிபிள் ஆகிட்டோம் அப்படின்னா இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம கோத்ரூ பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகலாம். ஐ அக்ரி டு யூடியூப் நெக்ஸ்ட் ஸ்டெப் 2018 கான்டெஸ்ட் அஃபிஷியல் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி அதை ஒத்துக்கிறோம். ஸோ ஒத்துக்கிட்டு நம்ம கண்டினியூ அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ தான் சைனப்புக்கே போகுது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே சைனப் இருக்குது. சைனப்பில் சில நேம் இதெல்லாம் ஃபீல்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்கள் பேர், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஃபோன் நம்பர் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் ஃபில் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னும் சில கேள்விகளும் கேட்குறாங்க. அந்த கேள்விக்குரிய உங்களுடைய பதிலை, ஏன்னா இது வந்து ஒவ்வொரு சேனலும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்லணும். ஏன்னா இதன் அடிப்படையில் தான் அவங்க தேர்வே செய்வாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு ஓவர் வியூவையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓவர் வியூவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு 1 வீக் கோர்ஸாக இருக்கும். எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும். ஒர்க் ஷாப் அப்புறம் இதெல்லாம் வந்து லைவாகவே சொல்லித்தருவாங்க. நம்மகிட்ட சில கேமரா இருக்கும், சவுண்ட் ரெக்கார்டர் இருக்கும், பட் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியாது. இல்லை அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஸோ இந்த ஈவெண்ட்டில் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். அது இல்லாமல் 67,500 ருபீஸ்க்கு வவுச்சர் வேறு தராங்க. ஸோ வாட் மோர் டு வி நீட்? அவங்களே நம்மளுக்கு ஃபன் பண்ணி நம்மளை இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போய் நம்மளை நல்லா தங்க வச்சு பல விஷயங்கள் நம்மளுக்கு கற்றுத்தந்து இந்த மாதிரி வவுச்சரும் தராங்க. ப்ளஸ் இந்த ஈவெண்ட் நம்ம முடித்ததுக்கப்புறம் 3 மாதம் சப்போர்ட்டும் தராங்க. நம்மளுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் தீர்த்து வைப்பாங்க. ஸோ உங்கள் கேள்விகள்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அஃபிஷியலாக ஓகே, உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை நாங்கள் ஏற்றுக்குறோம், நீங்கள் தேர்வானீங்கன்னா நாங்கள் ஃபர்தர் வந்து இமெயில் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து ஒரு சேனலுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. என்ன எலிஜிபிலிட்டின்றதை மட்டும் திருப்பி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து 10,000க்கு மேலே இருக்கணும், 1 லேக்கு உள்ளே இருக்கணும். ஏன்னா எங்களுக்கு சில சேனலுக்கு 12 லட்சம் சப்ஸ்கிரைபர் கூட இருக்குது, அதெல்லாம் எலிஜிபிள் கிடையாது. 1 லேக்குக்கு உள்ளே இருந்தால் தான் எலிஜிபிள். நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா வந்து நம்ம சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து எனபிளாக இருக்கணும். தேர்டு வந்து நம்ம சேனல் வந்து குட் ஸ்டாண்டிங்கில் இருக்கணும், அதாவது எந்த வித காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் இருக்கக்கூடாது, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கும் இருக்கக்கூடாது. 4வது க்ரைட்டீரியா, இந்த லாஸ்ட் 90 டேஸில் நம்ம அட்லீஸ்ட்டு 3 புது வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 4 க்ரைட்டீரியாவை மீட் பண்ணி நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லாம் ப்ராப்பராக ஃபில் பண்ணி அவங்களும் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆவீங்க. நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து இந்த ட்ரிப்புக்கு ஸ்பான்சர் பண்ணி உங்களுக்கு பல விஷயங்கள் டீச் பண்ணுவாங்க. இது வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு நல்லது. ஏன்னா நம்மளை மாதிரி பல யூடியூபர்ஸ் அங்கே வரப்போகிறாங்க. யூடியூபே அஃபிஷியலாக இதை ஃபன் பண்ணுறதுனால நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஸோ அங்கே போய் பல விஷயங்கள் அவங்ககிட்டருந்தும் நம்ம கற்றுக்கலாம். யூடியூபோட அட்டென்ஷனையும் கெயின் பண்ண முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருந்தால் நீங்களும் யூடியூப் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். அதிர்ஷ்டம் இருந்தால் நம்ம எல்லாம் அட்டன் பண்ணலாம். நன்றி.